வணக்கம் மக்கள், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ரெண்டு சாரி இருக்குது, அதை கேட்டுடுறேன் இம்ப்ரெஷன் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்ப்ரெஷன் வீடியோ 5th இம்ப்ரெஷன் ஆஃப் பிக் பாஸ் வந்து நேத்தே போட வேண்டியது. நேற்று வேறு வேலையாக லாக் ஆன காரணத்தினால் அந்த பாலாஜி ஹாசன் கணிப்புலாம் நல்ல வேலை நேற்று பண்ணியிருந்தேன், ரொம்ப கேவலமாக பண்ணியிருப்பேன், எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு சாரி லேட்டாக நடந்தது. செகண்ட் சாரி யூஸ் பார், நமது தலைவரான முட்டை தலைவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரும் வந்து வெளியே போயிட்டார், எலிமினேட் ஆகிட்டார் நேற்று பிக் பாஸில் இருந்து. வெரி சாரி ஃபார் த முட்டை தலைவன். அண்டு இனிமேல் நம்ம மொட்டை தலைவன் வேர்டு வருங்காலத்தில் வரும் இம்ப்ரெஷன் வீடியோ யூஸ் பண்ண முடியுமா தெரியல, இன்னைக்கே வந்து முடிஞ்சளவு அடிச்சு தள்ளிடலாம். இந்த மொட்டை தலைவன் எலிமினேட் ஆனதே எனக்கு வந்து கொஞ்சம் ஃபிஷியாக இருக்குது. விஜய் டிவி ஆஸ் சோஷியல் ஏதோ சிட்டுக்குருவித்தனம் பண்ணிட்டாங்களான்னு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்தது என்ன வந்து மேபி கமலஹாசன் சார் பர்த்டே அன்னைக்கு வந்து இந்த மாதிரி யாரையும் எலிமினேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து அவரும் அந்த மாதிரி தான் ஒரு ஆக்டிங்லாம் விட்டார். அந்த மாதிரி நானும் அந்த வலையில் நானும் விழுந்துட்டேன். பட் வார வாரம் அதே எதிர்பார்த்தா வந்து 40 வருஷம் ஆனால் பிக் பாஸ் முடியாது, அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ நான் எதிர்பார்த்தது அப்படி. பட் வந்து இந்த குக் வித் கோமாளி ஷோவோட ப்ரோமோலாம் போடுறாங்க, மொட்டை தலைவனும் வந்து ஜாலியாக சிரிச்சுனே வராரு. அவர் வந்து உனக்கு வெளியே உனக்கு வந்து இதோட ரீசன் தெரியும், அப்படி ரம்யா பாண்டியன் இதோட ரீசன் தெரியாது, உனக்கு வெளியே வந்தால் தான் தெரியும் இது வந்து. ஆமாம், ஒரு பிளானிங் தான். அந்த மாதிரி தான் அவரும் ஏதோ டைலாக் பேசிட்டு வெளியே போகிறாரு. நமக்கு கமல் சாரும் வந்து அதான் சொல்கிறாரு, அவட்ட சுரேஷ் போனது வந்து நான் ஏதோ ரீசன் கிடையாது, அவரே கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு ஏதோ சம்திங் ஏதோ நேற்று ஏதோ வளர்ன மாதிரி இருந்துச்சு எல்லாருமே. ப்ளஸ் வந்து நமது மொட்டை தலைவனும் வந்து கொஞ்சம் குதூகலமாக வெளியே போனார், மேபி ஒய்ஃபை பார்க்க கூட இருக்கலாம், மேபி ஒரு டீல் பேசியிருப்பாங்க போல. 30 நாள் இருந்துக்கியா, ஓகே ஒரு 30 லேக்ஸ் செக் எழுதி கொடுத்துட்றேன் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் வந்து ஒன்று 50 லேக்ஸ் செக் தரேன் வந்து குக் வித் கோமாளியில் சேர்ந்துக்கோ அப்படின்னு வந்து விஜய் டிவி ஒரு டீல் பேசவும் வந்து வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம மொட்டை தலைவர் பற்றி பேசினதே போதும், லெட்ஸ் கெட் இன் டு வீடியோ. ஸோ தட் என்னோடய மியூசிக் நான் வந்து திணிப்பேன், அவங்க மூஞ்சிலே வந்து திணிப்பேன், சாரி உங்கள் காதுக்குள்ளேயே வந்து என்னோடய அபிஷ்டி மியூசிக் திணிக்கிறேன். எஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ 5 வீக்ஸ் ஆஃப் பிக் பாஸ் முடிஞ்சிச்சு. 5th வீக்கில் வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து 5th வீக் தான் வந்து த ஒஸ்ட் வீக்குன்னு நான் சொல்லுவேன், லிட்டரலி த ஒஸ்ட் வீக்கு. ஹாட் ஸ்டாரில் போட ஆடே வந்து எனக்கு கொஞ்சம் வா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேடா அப்படின்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஹாட் ஸ்டாரு ஓட்ட அவன் போடுற ஆடோட வந்து இந்த கோட் டாஸ்க் வந்து ரொம்ப இழுன்னு இழுத்துட்டாங்க. மண்டே இழுத்து நேற்று சண்டே கமல் சார் வர வரையும் அதே தான், எங்கே போனாலும் கோட்டு ஜட்ஜ் அப்போ தான் சுச்சி உட்காந்துருக்கா, அதெல்லாம் வந்து நாட் அட் ஆல் டாலரபுள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு தள்ளிட்டான். முதல் ரெண்டு நாள் வந்து ஆர்கேஜி உதய கிருஷ்ணா நெய்யா அந்த மாதிரி ஏதோ ஒரு நெய் போட்டு அது ஒரு டாஸ்க், ரெண்டு நாள் குக்கிங் டாஸ்க் போச்சு. அதுக்கப்புறம் பிரீத்தி ஜோடியா கிளான்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு 3 நாள் போச்சு. பைதவே பிரீத்தி ஜோடியா கொண்டு எங்கள் வீட்டில் இருக்குது, ஒரு நல்ல ஒரு சிறந்த மிக்சி தான். ஆனால் என்ன, ஒரு ட்ரில்லிங் மிஷின் மாதிரி சவுண்ட் உடனே இருக்கும். நீங்கள் கேப்பிங் தெரியும், வீட்டில் ஏதோ வேலை நடக்குதா வீடியோ பின்னாடி கிசுன்னு சவுண்டியும், அது வேறு எதுவும் கிடையாது. இந்த பிரீத்தி ஜோடியா கை கொண்டு அவன் தான் வந்து அந்த மாதிரி சவுண்ட்லாம் விடுவான். ஸோ பேசிக்லி போன வாரம் பஞ்சாயத்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கேஜி உதய கிருஷ்ணாவில் வந்து நடக்கவே முடியாது, அப்புறம் வந்து பிரீத்தி டாஸ்க்லையும் நடத்த முடியாது, பிராண்டுக்கார மண்டேலையும் மதிப்பான் விஜய் டிவி மண்டேல. ஸோ மொத்த பஞ்சாயத்தையும் தூக்கிட்டு போயிட்டு விஜய் டிவி எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டு டாஸ்கில் தான் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் வந்து த மோஸ்ட் இரிட்டேட்டிங் கோட் டாஸ்க் கிடையாது, போன வாரம் இந்த நியூ என்ட்ரியான சுச்சி இஸ் த மோஸ்ட் இரிட்டேட்டிங் திங் இன் த வேர்ல்டு போன வாரத்துக்கு இருந்தது. ஸோ இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே வராங்கனாலே ஓரளவு வந்து எல்லாருக்கும் வந்து பிடிக்காது, நமக்கும் பிடிக்காது தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அன்லஸ் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வர மாதிரி இருந்தால், ஃபஸ்ட்டு சீசனில் வந்தாங்களே பிந்து அப்புறம் ஹரீஷ் கல்யாணம் கொஞ்சம் டீசெண்டான மக்களாக இருந்தாங்க. பட் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு அர்ச்சனா வரும்போது நமக்கும் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு, உள்ளவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ த சேம் திங் ஹேப்பன் வித் சுச்சி. ஆனால் வந்து இது எப்படி அப்படியே தான் போன வாரம் அர்ச்சனா வரும்போது என்ன நடந்துச்சோ அதே தான் சுச்சி வரும்போது நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அர்ச்சனா போயிட்டு நம்ம ரியோ அந்த கேங்குக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கேங்குக்குள்ளே சேர்ந்தாங்க. இப்போ போயிட்டு நமது தலைவி சுச்சி, ஐயோ சாரி தலைவி சுச்சிலாம் கிடையாது, நமது சுச்சி வந்து போயிட்டு நமது பாலா கேங்கில் சேர்ந்தாங்க. ஆனால் வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம ரியோ கேங் அட்லீஸ்ட் வந்து அர்ச்சனாவை லவ் பண்ணாங்க கொஞ்சமாச்சு, மக்கள் வெறுத்தாலும் மீதி இருக்கிற ஹவுஸ் மேட்ஸ் வெறுத்தாலும். ஆனால் வந்து இங்கே வந்து சுச்சியை வந்து அவ எல்லா அந்த டீமே பாலா டீமே ஏற்றுக்க மாட்டேங்குது, இதுதான் ஒரு டிஃபரன்ஸ். பட் சேம் திங் ஹேப்பன், சுச்சி சச் இரிட்டேட்டிங் ஃபெலோ ஆஃப் இந்தியா. மக்கள் இம்ப்ரெஷனே போல நான் பாட்டுக்கு எதுவும் என் சொந்த கதை சோக கதைலாம் பேசிட்டு இருக்கேன், ஒன்று வரைக்கும் சொந்த கதை சொல்லிடுறேன். ஸோ போன வாரம் வரையும் பார்த்தீங்கன்னா, இந்த ரியோ அர்ச்சனா அந்த கேங் வந்து அந்த குரூப்பிசம் கேங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறுத்துட்டு இருந்தேன், நீங்களா வெறுத்தீங்களா எனக்கு எந்த அளவுக்கு தெரியாது. பட் இந்த வாரம் அப்படியே டோட்டலாக டிராஸ்டிக் சேஞ்ச், இந்த கேங் வந்து ஒரு டீசன்ட் கேங்காக போன வாரம் ஃபுல்லாகவே வெரி ஒபீடியண்டாக நடந்துருந்தாங்க, வெரி குட் பாய்ஸாக இருந்தாங்க. இது வந்து பேட் பாய்ஸ் போன வரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த கேங் தான், ஒன்று ஆப்போசிட்டில் ஒரு கேங் ஆல்ரெடி இருந்துச்சு, அது சைலண்ட்டாக இருந்துச்சு, அவங்க கையில் பவர் இல்லாத வரையும் சைலண்ட்டாக இருந்தாங்க. போன வாரம் ஒரு பவர் வந்துச்சு, அவர் ரொம்ப அட்டகாசம் பட்டாங்க இந்த சாமு
அப்புறம் நமது தாடி சிவானி, சிவானியெல்லாம் வந்து செல்லக்குட்டி பதவியிலேருந்து சிவானியை ஃபஸ்ட் நான் ராஜினாமா பண்ணிட்டேன். அது வந்து கைண்ட் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாரம் ஆஸ் யூஷுவல் ஒபீடியன் பாய்ஸ் யார் யார், ஒபீடியன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்துடலாம். எனக்கே இந்த பேர் சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கிறது. எஸ் ஸ்டில் வந்து நமது ரியோ ஆஸ் யூஷுவல் ரம்யா பாண்டியன், அர்ச்சனா இஸ் ஒபீடியன்ட், அப்புறம் சோமு, நிஷா, சனம் கூட ஓகே, சனம் இஸ் டாலரபிள் ஸ்டில், அனிதாலாம் ரொம்ப டீசெண்டாக டீசெண்ட், இவங்கெல்லாம் டீசெண்ட் மக்கள், ஒபீடியன் அதான் ஒபீடியன் மக்கள், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழ்ந்த மக்கள் வந்து சனம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழலை. ஸோ சனமை நம்ம கொஞ்சம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைப்போம். ஓகேயா, ஃபஸ்ட்டு ரியோ. ரியோ வந்து இந்த வாரம் வந்து அந்த இந்த டாஸ்க்லேருந்தே எது அந்த விஜயதசமி டாஸ்க்லேயே ரியோ வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் மூலமாக வந்து கொஞ்சம் வாவ் ஓகே பூட்டியிருந்த கேட்டெல்லாம் உடச்சி வெளியே வந்துட்டு, ஸ்டில் ரியோ இஸ் அன்னையிலேருந்து வந்து ரியோ ஓரளவு ஜெனியூனாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு, எப்போ வந்து கைண்டாக இருக்கணுமோ, எப்போ மெச்சூராக இருக்கணுமோ, எப்போ ஜோக் பண்ணணுமோ, எது எது எப்பப்போ பண்ணணுமோ, அந்த மாதிரி அது அப்பப்போ நமது பெண் ரம்யா பாண்டியனாக நடந்து கொண்டிருக்கும் ரியோ, ரம்யா பாண்டியனுக்கும் ஒரு ஸ்டெப் மேலன்னு சொல்லுவோம் ரியோ, அந்தளவு கொஞ்சம் சாம் சாம் அந்த சாம் இருக்குது. ஸோ நம்ம ரம்யா பாண்டியன் ரியோ கம்பேர் பண்ணும்போது எப்படி கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரியோ வந்து ஒரு கெட்டவனாக அந்த கெட்டவராக நம்ம கண்ணுக்கு இருந்துட்டு ஒரு நல்ல மனிதனாக இப்போ சேஞ்ச் ஆனாலும் வாவ் நல்ல மனிதனாக சேஞ்ச் டிராஸ்டிக் சேஞ்ச் காட்டி வாவ் ரியோ இஸ் வெரி குட் அப்படின்னு தோணுது. பட் வந்து ரம்யா பாண்டியன் ஸ்டில் அதே நியூட்ரல் அதே நல்லது தான், ஒன்றும் ரம்யா பாண்டியன் கெட்ட ஃபேஸை காட்டல. ஸோ மேபி ரம்யா பாண்டியன் கெட்ட ஃபேஸ் காட்டும்போது ரம்யா பாண்டியன் நம்ம இருக்க சான்ஸ் இருக்குது, பட் ரியோ இனிமேல் கெட்ட ஃபேஸ் காட்டினாலும் அந்தளவு எவ்வளோ நாள் அவனோட கெட்டதே ரொம்ப கேவலமான கெட்டதையே நம்ம பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் ரியோ வந்து இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் வந்து ரியோ வந்து கொஞ்சம் ரம்யா பாண்டியனையும் விட கொஞ்சம் அகைடாக ஓடிட்டு இருக்கிற காரணத்தினால் ரியோ வந்து ஒரு டெட்லி பர்ஃபார்மராக வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் விஜய் டிவி ப்ராடக்ட் ஆல்சோ வி கான்ட் சே எனி திங் மோர். நெக்ஸ்ட் இஸ் ரம்யா பாண்டியன் தலைவி. ரம்யா பாண்டியன் ஆஸ் யூஷுவல் த சார்மிங் கேரக்டர், த சேஃப் கேமா, அது என்னன்னே தெரியல. ரம்யா பாண்டியன் இஸ் ரம்யா பாண்டியன் இஸ் ஜஸ்ட் பீயிங் ரம்யா பாண்டியன், எதுவுமே நம்ம குறையும் சொல்ல முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, தெய்வமே நீ அப்படியே இருந்துக்கோ. பட் வந்து பி கேர்ஃபுல் வித் நமது ரியோ, த டஃப் காம்படிட்டர் ஆப்வியஸ்லி. நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அர்ச்சனா. அர்ச்சனா வந்து அந்த ஆர்ஜே டாஸ்க்ல, அர்ச்சனா வந்து இந்த வாரம் ரொம்ப பெரிய இதெல்லாம் பண்ணவே இல்லை, அவங்க வெளியே போவாங்கன்னு அப்படின்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். மேபி ரம்யா அர்ச்சனாவும் அதை வந்து கேமரா முன்னாடி கொஞ்சம் அழுதாங்க. ஸோ அர்ச்சனாவும் அதான் நினச்சி எனக்கு எதுக்கு பிரச்சனையே தேவையில்லை, நான் எல்லாரையும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஓரளவு டீசெண்டாக தான் இருந்தாங்க. ப்ளஸ் அந்த ஆர்ஜே டாஸ்க்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யார் ஆர்ஜினே தெரில, சுச்சியா அர்ச்சனானே தெரில, கொஞ்சம் பயங்கர நறுக்குன்னு பண்ணிட்டாங்க ஆர்ஜே டாஸ்க். ஸோ அர்ச்சனா இஸ் ஆல்சோ வெரி டீசன்ட். நெக்ஸ்ட் நமது நிஷா. நிஷா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஷா ஓரளவு ஓப்பன் அப் பண்ணாங்க. பட் அந்த கோட் டாஸ்கில் வந்து ரியோ வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டு பண்ணதெல்லாம் கொஞ்சம் முகம் சுழிக்க வைத்தது தான். பட் ஸ்டில் வந்து நல்லா இருந்துச்சு. ஓரளவு வந்து அவங்களும் வந்து கொஞ்சம் ஜெனியூனாக அந்த இன்னசென்ஸோட கொஞ்சம் ஜெனியூனாக இந்த வாட்டி சில பிரச்சனை எல்லாம் நடக்கும்போது வந்து பேசினது, அந்த சனம்க்கு சப்போர்ட் பண்ணது சுச்சிக்கு முன்னாடி, ஸோ அதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான், அது போதும் நிஷாக்கு, அது போதும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து வச்சா நிஷா இஸ் ஆல்சோ வெரி டீசன்ட் ஒபீடியன் கேர்ள். நெக்ஸ்ட் சோமு. சோமு வந்து இந்த வாரம் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாரும் சோமுக்கு வந்து இந்த கேப்டன்சி டாஸ்க்கில் ஓட்டு போட்டதாகட்டும், எல்லாருமே ஆமாம் சோமு என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கோர்ட்லேயும் வந்து சோமுக்கு அகெயின்ஸ்டாக ஓட் பண்ணது எல்லாமே சோமுக்கு ஒரு ஓட்டை சோமுவுக்கு சாதகமாகவே முடிந்தது. சோமுக்கு அந்த கொஞ்சம் இன்னசென்ஸ் இருக்குது, ஓரளவு கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்குது, கொஞ்சம் அந்த தத்தித்தன்மையும் கொஞ்சம் இருக்கிறது. அந்த லவ் போன வாரம் வேறு ரம்யா பாண்டியன் வந்து சோமு தம்பின்னு சொன்னாலும் கொஞ்சம் சோகமாயிட்டான் என் தலைவன் சோமு. பட் வந்து சோமு உனக்கு ரம்யா பாண்டியன் வேணான்னு சொல்கிறேன். ரம்யா பாண்டியன் யூ கான்ட் ஹேண்டில் த ஆசம்னஸ் ஆஃப் ரம்யா பாண்டியன், தட் இஸ் ஃபார் ஷுவர். ஸோ சோமு நம்ம லவ் தேவை, நம்ம வீட்டுக்கு ஜாலியாக உன்னோட கெரியர் வந்து நீ வந்து பிக் பாஸில் வளர்த்துக்கோ, லவ் வளர்த்துக்க தேவையில்லை, அவ்வளோதான். கைண்ட் அட்வைஸ் போர் நமது சோமு. இவங்களாம் ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் அனிதா பார்த்தீங்கன்னா, அனிதாவும் எதுவும் பிரச்சனை பண்ணல. அனிதா அர்ச்சனா அவங்களாம் வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் ஒரு டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க. இல்லைம்மா டீசெண்டாக வந்து விஜய் டிவி காட்டினானு தெரில, ரொம்ப எந்த பிரச்சனைகளையும் வராமல் என்னை பற்றியும் பேசாதீங்க, நானும் உங்களை பற்றி பேசல, நான் பாட்டிங் போடுற சாப்பாடெல்லாம் தின்னுன்னு ஜாலியாக சுற்றி, ஜாலியாக கூட கிடையாது, நான் பாட்டுக்கு சைலண்ட்டாக மெச்சோ என்ன என்கிட்டே வராதிங்க, என் பார்வையிலே அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி சுற்றி இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும். ஸோ இவ்வளோ தான் வந்து இவங்களும் ஒபீடியன்ட் மக்கள். சனமை நான் ஒபீடியன்ட்டில் சேர்த்தேன். சனம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, சனம் மேலே எனக்கு ஒரு எப்பயுமே ஒரு சாஃப்ட் கான்டன் இருந்தனே இருக்கு. எல்லாரும் காரணம் கொஞ்சம் டேக்கன் ஃபார் கிராண்டடாக இருக்காங்க சனமை.
சனம் ஒரு ஒரு சைல்டிஷாகவும் இருக்குது சில டைம், சில டைம் இந்த இரிட்டேட்டிங் உதடா உத அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் அதில் அந்த அதுலேயும் ஒரு இன்னசென்ஸ் தான் எனக்கு தெரியுது, பட் அது எப்படின்னு தெரியல. ஸோ சனமுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜென்யூனிட்டி இருக்குது, அந்த இன்னசென்ஸும் இருக்குது, ப்ளஸ் அந்த இரிட்டேட்டிங் தன்மை இருக்கிறனால சனம் வந்து ஒபீடியன்க்கும் டிஸ்ஒபீடியன்க்கும் நடுவில் வந்து அந்த மிடில் பெஞ்சராக வந்து நான் சனத்தை உட்கார வைக்கிறேன். ஸோ பேசிக்லி சனம் வந்து யாருக்கும் வந்து ஒரு ஆம் ஃபுல்லே கிடையாது, ஒரு ஆம்லெஸ் கிரீச்சர் சனம் அந்த பிக் பாஸ் ஹவுஸில். நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டோபீடியன்ட் அந்த டேஞ்சர் பாய்ஸ் ஆஃப் பிக் பாஸ் போனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இரிட்டேட்டிங் சுச்சி, நான் அப்போ சொன்ன மாதிரி தான் சுச்சி வந்து ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட், வைல்ட் கார்டு கண்டஸ்டண்டாக இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்காது தான், இருந்தாலும் அவங்க போய் பிளைண்டாக ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க தான். சப்போர்ட் பண்ணும்போது அந்த டீமில் இருக்கிறாச்சும் சுச்சிக்கு பிடிக்கணும், அந்த டீமில் இருக்கணும் வந்து சுச்சி சப்போர்ட் பண்ணலன்னா அது வந்து எப்படி அது சும்மா போயிட்டு அதுக்கு நம்ம எல்லார்ட்டையும் ஒரு நியூட்ரலாகவே இருந்துட்டு போயிருக்கலாம் சுச்சி. பட் சுச்சியும் வந்து எனக்கு சுச்சி பார்க்கும்போது நான் சுச்சியெல்லாம் ரொம்ப டீசென்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், மேபி வந்து தெரியல கொஞ்சம் இரிட்டேட்டிங் கேரக்டர் தான் இருக்காங்க சுச்சி பை பர்சன், பிக் பாஸ் பை பர்சனாக தான் நான் பார்க்க முடியும், அதுதான் அவங்களோட உண்மையான கேரக்டர் நினச்சி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் இரிட்டேட்டிங் கேரக்டர் தான் இருந்துச்சு. அந்த சுச்சி லீக்ஸ் மேபி சுச்சி பண்ண கூட வந்து அதிக வாய்ப்புகள் உண்டு, இதுதான் என்னோட கருத்து, வேறு எதுவும் கிடையாது. சுச்சி வந்து கொஞ்சம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக கோர்ட்லேயும் ரொம்ப பயாஸ்ட்டாக வந்து பாலா ஃபுல் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணிவிட்டு சனத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு சில அந்த பயாஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் இந்த டிஸ்ஒபீடியன் லிஸ்ட்டில் வரும் மக்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம தாடி மனிதன் சாம், சிவானி அண்ட் ஆரி. எஸ் ஆரி பேர்லாம் ஏன்டா சொல்கிறேன்னு, எது கமல் சாரே வந்து தர்மம் ஜெயித்தது அப்படின்லாம் ஓபிஎஸ் மாதிரி டைலாக் பேசினார் ஆரியை சப்போர்ட் பண்ணி, எதுக்கு ஆரி அப்படின்னு சொல்லணும் சொல்கிறேன் குறிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து நம்ம தாடி மனிதன் முடிச்சுவோம். தாடி மனிதன் வந்து போன வாரம் ஃபுல்லாகவே வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் தாடி மனிதன், தாடி அண்ட் சிவானி ஒரு லவ் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, அதை ஃபஸ்ட் நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். எஸ் வந்து நான் வந்து எஸ் பிக் பாஸ் திஸ் இஸ் டு பிக் பாஸ் அண்ட் விஜய் டிவி. எஸ் நாங்கள் வந்து அந்த லவ் ஸ்டோரி கேட்டதும் அது கொஞ்சம் பார்க்க ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம், அது கொஞ்சம் பார்க்க வந்து இரிட்டேட்டிங்காக இருக்குது எனக்கு, அது எனக்கு அது அட்லீஸ்ட் எனக்கு அது கொஞ்சம் சுத்தமாக பிடிக்கவில்லை. ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரேக்கப், அது அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக்கப் பண்ணிவிட்டு கேபிக்கும் பாலாக்கும் திருப்பி அந்த ரீபாண்டிங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு எபிசோட் போட்டிங்கன்னா கொஞ்சம் அது ப்ளசண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லவ் வந்து என்னால் பார்க்க முடியல, ஃபஸ்ட் அதை அட்ரஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கம்மிங் பேக் டு நமது தாடி மனிதன், தாடி மனிதன் வந்து தாடி மனிதனுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வந்துச்சு, முதல் ரெண்டு வாரம் வந்து நம்ம நிறைய ஓட்டு தாடி மனிதனுக்கு அள்ளி வீசினால ஓகே இந்த ரகர்ட்னஸ் தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு, இது ஒரு ரொம்ப ஜெனியூனான ரகர்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாடி மனிதனுக்கு ஆப்வியஸ்லி அது வந்து ஒரு மைண்டில் வந்து பதிந்து விட்டது. போன வாரம் தான் கமல் சாரும் சொல்லியிருக்காரு தம்பி ஆசம்னஸ்க்கும் அந்த அரகன்ஸ்க்கும் வந்து ஒரு கோடு தான் வித்தியாசம், நீ வந்து மேலே போயிட்டு இங்கே பாடுன்னு பேர் வாங்கிடாது அப்படின்னு கிளீனாக அவர் சொல்லி அமைச்சாரு. இல்லை முடியாது அதெல்லாம் என்னால் கேட்க முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவனும் நம்ம தலைவனும் போயிட்டு ஃபுல்லாக ஃபுல் அட்டகாசங்கள் அந்த கோர்ட் ரூமில் ஃபுல் அட்டகாசம் ஃபுல் ஹீரோயிசம், அப்படி தான் வந்து யாரும் சப்போர்ட் பண்ணாத இடத்துல நான் வந்து சப்போர்ட் பண்ணி பேர் வாங்குறது தான் பெரிய நான் மயிறு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு பேசிட்டு அது என்னாலே ஆசை ஒரு பாலா வேரியன்ட் பாலா பாய்ஸ்ன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு எஃபியில் குரூப்பு பேஜு கீஜு எல்லாம் ஏதோ இதெல்லாம் மன்றம் கிண்டரம்லாம் வச்சு என்னாலேயே அது பார்க்க முடியல. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் அட்ரஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் பாலா போன வாரம் வந்து இரிட்டேட்டிங் இருந்துச்சு. அதை தவிர்த்து வந்து பெருசாக சும்மா இந்த எப்பப்பா இந்த லவ் குசு குசு இந்த ரூலை மதிக்காமல் இந்த ரவுடிசம் போன வாரம் ஃபுல்லாகவே சேரை பறக்க விடுறது மைக்கை மாட்டாமல் சுத்துறது டீச்சர் சொன்னாலும் வந்து அப்பயாச்சும் அட்லீஸ்ட் பிக் பாஸ் சொல்கிறாரு எத்தனை வந்து மாட்டலாம் அப்படின்லாம் கிடையாது எதுவுமே காதில் இல்லாத மாதிரி காய்கறி கட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன லாபத்துக்கு பேசிக்கு இதை ஏதோ ஏதோ இதை தான் வந்து இங்கிலீஷில் வந்து கமல் சார் ஏதோ கேட்டார் அது என்ன வேர்டுன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் இந்த சிவானி அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சிவானி இஸ் லிட்டில் பிட் மெச்சூர்ட் பட் பிளைண்டாக போயிட்டு நம்ம தாடியை சப்போர்ட் பண்ணுறது வந்து அது எப்படி இருக்குன்னா வந்து நம்ம இவன் யார் அர்ச்சனா போய் பிளைண்டாக வந்து நமக்கு ரியோவை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே ஒரு காலத்தில். ஸோ அந்த மாதிரி தான் அது கிட்டத்தட்ட பார்க்க இருக்கே தவிர்த்து அது ஒன்றும் வாவ் சூப்பர் நைஸ் லவ் அது தூவுங்க பூவை தூவுங்க அவங்க மண்டையிலேயே அப்படின்னு அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் எனக்கு பார்க்க இருக்குது. அதனால சிவானி எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, வர பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்ல மாட்டேன், ஓகே நாட் ஆன் மை ஃபேவரட் ஜோனில் வந்து இவங்களாம் வரமாட்டேங்கிறாங்க நம்ம தாடி சிவானி இவங்களாம் வரமாட்டேங்கிறாங்க. நெக்ஸ்ட் நமது சாம், சாமுக்கெல்லாம் ப்ரெஷர் வந்து ஹேண்டிலே பண்ண முடியல, போன வாரம் கேப்டன்சி டாஸ்க் வேறு கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து நமது பாலா மூலம் அவங்களுக்கு
சிவானி. ஸோ இந்த மாதிரி யார் யார் சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் சோமூர் இந்த இடத்துல வந்து நமது ஆஜித்து. ஸோ இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த கேங் வந்து அப்படி ஈக்குவல் ரெப்ளிக்காவாக இருக்குது. நடுவில் சில பேர் வந்து கத்தின் கித்தின்னு நம்ம இந்த சைடு வந்து நம்ம சனவத்தை தூக்கி போடணும், இந்த சைடு அனிதாவை தூக்கி போட்டுருணும். நெக்ஸ்ட் இஸ் ஆரி. ஆரி நான் ஏன் இந்த டிசோபீடியன் கேட்டகரியில் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரி வந்து நான் ஒரு நல்ல எண்ணத்துக்கு தான் போராடுறாரு, ஒரு நல்ல ஸ்டாண்டு தான் எடுக்கிறாரு, அவர் எடுக்கிற எல்லா ஸ்டாண்டும் ஒரு வாட்டர் ஒரு நியாயத்துக்காக தான் நிற்கிறாரு. அதெல்லாம் வந்து எதுவுமே நான் சொல்லவே இல்லை. பட் வந்து ஒரு அவர் வந்து ஒரு இடத்துல மூணு பாயிண்ட் சொல்கிறாருன்னா, அந்த மூணு பாயிண்ட் நிறுத்தும் போது எப்படி இருக்குன்னா, ஓ சூப்பர்றேன் இந்த சமயம் சொல்லிட்டாங்களா, ஆமாம் இது இப்படி தான் ஒரு மனிதன் இப்படி தான்டா வாழ வேண்டும் அப்படின்னு இருக்கு, ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு யாரும் எதிர்க்க சொல்லிட்டாங்கன்னா, நாலாவது பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு நாலாவது பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் ஏழாவது பாயிண்ட் எட்டாவது பாயிண்ட் ஒரு 83 பாயிண்ட் அச்சு விட்டுறாரு. இப்போ 83 பாயிண்ட் அச்சு விடும் போது என்ன ஆகும் போதுன்னா, ஐயோ யார் இவன் தாலி இருக்கிறான் அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன நல்ல ஒரு மூணு பாயிண்ட்டும் மறந்து போயிடுது மக்களுக்கு. ஸோ இதுதான் ஆரியோட மிஸ்டேக். கமல் சார் பேசும்போது தான் பண்றாரு, ஹவுஸ் மேட்ஸ் பேசும்போது தான் பண்றாரு, சண்டை நரம்போது தான் பண்றாரு. கொஞ்சம் கிறிஸ்பா இல்லாமல் இழுத்து இழுத்து அந்த இழுக்கிறதுல வந்து அந்த நல்லதே வந்து மறைஞ்சு போகிற மாதிரி இருக்கு. இதனால தான் ஆரியை நான் டிசோபீடியண்டாக வச்சிருக்கேன். ப்ளஸ் வந்து போன வரும் கத்துன்னு ஒரே கத்து தான். ஸோ அதனாலேயும் ஆரியை வந்து நான் டிசோபீடியன் கேட்டகரியில் வச்சிருக்கேன். பட் அது எந்த வரையும் அவர் இன்டென்ஷன் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. போன வாட்டியும் சொல்கிறாரு தாளில் விழுறேன்னு சொல்கிறது நல்லா தான் இருக்குது. கேட்க அவன் தம்பி இவன் இவனுக்கு நான் நல்லது தான் பண்ணுவேன், லவ் தான் பண்ணுவேன் எனக்கு அப்படின்னு சொல்கிறது நல்லா தான் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆரி இஸ் ஆல்சோ குட் கை. நெக்ஸ்ட் நான் விட்ட மக்கள்னால் யார் யார் பார்த்தீங்கன்னா, கூட்டத்தில் ஒருவர்கள் வந்து போன வாரம் யார் யார்னால் வந்து நமது ஜிக்ஜிக் யார் ஆஜித்து ஆஸ் யூஷுவல் அஜித்து அவர் வந்து ஆஸ் யூஷுவல் ஜித்தனு அப்புறம் கேபி கேபி இஸ் ஆல்சோ சைலண்ட் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்கெல்லாம் எதுக்குன்னே தெரில. எப்படி இந்த ஜித்தன்லாம் என்ன மாதிரி கேம் பிளே வரப்போகுதுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆஜித் வந்து ஓரளவுக்கு ஓகே, அவன் வந்து அந்த அவனும் அந்த சின்ன குழந்தை குண்டுக்குள்ளே வந்து விலை விரும்பலை தான் ஒரு மாதிரி ரகு ஒரு மாதிரி முறைப்பாக தான் சுற்றிட்டு இருக்கான். ஸோ இவ்வளோ தான் நினைக்கிறேன். கடைசியாக நம்ம மொட்டைத்தலை எலிமினேட் பண்ணிட்டாங்க. லிட்ரலி நான் அதை எதிரே பார்க்கல. நான் வந்து மேபி சோமார் அர்ச்சனா அர்ச்சனாலாம் இருக்கும்போது எப்படி அவுக்கம் மொட்டைத்தலைவன் தான் எனக்கு எங்கள் அக்காலாம் வந்து அழுதுட்டு இருக்கான். நான் வந்து டெய்லி 50 ஓட்டு தலைவனுக்கு போட்டேனே மொட்டைத்தலைவனுக்கு மொட்டைத்தலைவன் அவுக்கம் எலிமினேட்டட் காட் எலிமினேட்டட் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. மேபி விஜய் டிவி வேறு ஏதோ பிளான் வச்சிருக்கேன். ஸ்டில் ஐ எம் ஸ்டில் வெரி ஃபிஷி. மொட்டைத்தலைவன் ரியாக்ட் பண்ண தான் அப்படி தான் இருந்துச்சு, கமல் சார் ரியாக்ட் பண்ண தான் அப்படி தான் இருந்துச்சு. எஸ் மக்கள் ஆன்லைன் ரியாக்ட் பண்ணுறது அப்படி தான் இருக்குது. சம்திங் ஃபிஷி விஜய் டிவி இஸ் டூயிங் ஆஸ் யூஷுவல். அதுவும் ஆஸ் யூஷுவல் ஆஜித் சைலண்டர் இருக்கிற மாதிரி அதுவும் ஆஸ் யூஷுவலான விஷயங்கள் தான், பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் இந்த வாரத்தோட என்னோட இம்ப்ரெஷன் ஆஃப் பிக் பாஸ். எஸ் மை ஃபேவரட் கேண்டிடேட் ஆஃப் பிக் பாஸ் இந்த வாரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த கேவலம் மனிதன் டு டீசென்ட் சாமிங் கை அண்ட் ஃபன்னி கையாக மாறின ஒரு ஜெனியூன் கையாக மாறின ரியோ தான் வந்து இந்த வாரம் என்னோடய ஃபேவரட் வாட் கண்டஸ்டன்ட் ஆஃப் பிக் பாஸ். கொஞ்சம் லீஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் அதுதான் லீஸ்ட் ஃபேவரட்டாக இருக்கணும் அர்ச்சனா. சே அர்ச்சனா, ஐயோ அர்ச்சனானே வருது வர வர சொல்லி, சாரி சுச்சி 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 பாபு பாபு ஓகேயா, சுச்சி தான் வந்து லீஸ்ட் ஃபேவரெட்டு. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா தீபாவளிலாம் முடிச்சுட்டு க்ளீனான டைமில் வந்து பாலாஜி ஹாசன் மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷனோட வந்து லான்ச் ஆகிறேன். நல்ல வேலை போன வாரம் ப்ரெடிக்ட் பண்ணல, போன வாரம் பண்ணியிருந்தேன், நான் பாட்டு கான்ஃபிடென்ட் அர்ச்சனான்னு சொல்லி ஐடி வாங்கியிருப்பேன். நல்ல வேலை கடவுள் என்னை காப்பாற்றி விட்டார், எஸ்கேப் ஆகிவிட்டேன். ஸோ அன்டில் தென் ஒன் லைஃப், லவ் யூ. சரி நீங்கள் பாட்டு கேட்டு தலையாட்டினதுலாம் போதும், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு